சென்னை அண்ணா சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை பின்தொடர்ந்து கத்தியால் வெட்டி 20 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த சம்பவம் கடந்த மாதம் நடந்தது. இதுல ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்த சிவபாலன் என்பவர் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் அவர் வந்து கொண்டிருக்க தகவல் தெரிந்து பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் அவரை வெட்டிவிட்டு அவரிடமிருந்து பணத்தை பறித்து சென்றார்கள். இந்த சம்பவத்துல 15 நாட்கள் தொடர்ந்து முகாமிட்டு தனிப்படை போலீசார் இதுல சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பின்னணி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த நபர்களில் கைது செய்யப்பட்ட நபர்களில் முக்கியமாக இந்த சிவகங்கையைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் மற்றும் கொடைக்கானலைச் சேர்ந்த பாக்யராஜ் ஆகியோர் தான் முதலில் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சுரேஷ் என்ற ஒரு நபரும் ராஜேஷ் என்ற ஒரு நபரும் பின்பு கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து 2.77 லட்சம் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்குல மீண்டும் தலைமறைவாக இருந்த பாஸ்கர், குட்டி சரவணன், சௌத்ரி என்கிற வசந்த் ஆகிய 3 பேர் உட்பட மொத்தம் 7 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டார்கள். இந்த நபர்கள் இவர்களை கைது செய்வதற்கு முன்பு காவல்துறையினர் 15 நாட்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி இது போன்ற புகார்தாரரும் வைத்திருந்த 20 லட்சம் பணமும் ஹவாலா பணம், கணக்கில் இல்லாத பணம், இது போன்ற ஹவாலா பணம் வந்து எங்கெங்கு செல்கிறது என்பதெல்லாம் தெரிந்து ஏற்கனவே இந்த ஹவாலா பணம் பரிமாற்றம் தொடர்பான பல்வேறு தொழில்களில் இருந்த நபர்கள் இது போன்ற தகவலை திரட்டி அவர்களிடமிருந்து கொள்ளையடிப்பதை ஒரு பாணியாக இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த ஹவாலா பணம் இவர் எடுத்துச் செல்கிறார், சிவபாலன் எடுத்துச் செல்கிறார் என்பதை பின்தொடர்ந்து வந்துதான் நம்பர் பிளேட் பொருத்தப்படாத இருசக்கர வாகனங்கள்ல இவர்கள் வந்து அனைவருமே வந்து கான்பரன்ஸ் ஹாலில் இருந்து பின்தொடர்ந்து வந்து எங்கு செல்கிறார், எந்த பகுதியில் இருந்து வர வேண்டும், எவ்வாறு தப்பிச் செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனத்தில் வந்து இந்த சம்பவத்தை எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலை எல்ஐசி அருகே இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் பேங்க் வங்கி அருகே இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து நடத்தியிருக்கிறார்கள். இவருடைய பின்னணியில இது போன்ற ஹவாலா பணத்தை கொண்டு செல்லக்கூடிய நபர்களை பின்தொடர்ந்து வந்து அந்த பணத்தை வழிபறி செய்வது, இதனால் அந்த புகார் அவர் வந்து புகாருக்கு வரமாட்டார் என்பதை அறிந்து தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 பேரையும் மீண்டும் காவலில் எடுத்து இதனுடைய பின்னணி சம்பவம் குறித்து மீண்டும் விசாரிப்பதற்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்வதற்கும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.